முத்துசெல்வம் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இணைய கலைவணக்கம். அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி இன்றைக்கான விரிவான கலைவணையில் அறிக்கையாக 9 மணிக்கு அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. இந்த அறிக்கைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பரம். தீபாவளிக்கு பட்டாசு ஆர்டர் பண்ணா பைக் குடுக்கறாங்களா, உண்மைதான் சொல்றீங்களான்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, உண்மைதான். 3000 ரூபாய்க்கு மேல பட்டாசு ஆர்டர் பண்றவங்களுக்கு குலுக்கல் முறையில தேர்ந்தெடுத்து ஒருத்தருக்கு ஐபோனும் இன்னொருத்தருக்கு பைக்கும் குடுக்கறாங்க. இதெல்லாம் எங்கன்னு கேக்குறீங்களா? சிவகாசியில நம்பர் 1 பிராண்டா சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்க ரெய்னி கிராக்கர்ஸ்ல கடந்த 10 வருஷத்துல தரமான பட்டாசுகளை 90% ஆஃபர் பிரைஸ்ல நம்ம ரெய்னி கிராக்கர்ஸ் சேல் பண்ணிட்டு வராங்க. அதுலயும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா கடந்த 1 வருஷத்துல மட்டும் 58,000க்கும் மேற்பட்ட பட்டாசுகளை டெலிவரி பண்ணிருக்காங்க. கடந்த 4 வருஷத்துல 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட பட்டாசுகளை டெலிவரி பண்ணிருக்காங்க. சோ இப்பவே ஸ்கிரீன்ல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லனா டெக்ஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கான பட்டாசுகளை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லனா இவங்களுடைய வெப்சைட்ல போயும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இன்னும் எதுக்கு வெயிட் பண்றீங்க? சூப்பரா பட்டாசு வாங்கி கை நிறைய கிஃப்ட்ஸோட நம்ம ரெய்னி கிராக்கர்ஸோட இந்த தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்க. மாநில இருக்கைக்குள்ள போகலாம். தற்போதைய நிலவரப்படி தமிழ்நாடு மற்றும் புதுவையில் நேற்றைய தினம் பரவலாக நிறைய இடங்களில் மழை பதிவாக இருக்கிறது. குறிப்பாக மதுரை மற்றும் தேனி மாவட்டங்களில் நேற்றைய தினம் இரவில் பலத்த மழை பதிவாகியது. இந்த நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் மேலுக்கு வரக்கூடிய நாட்களில் மழை என்பது படிப்படியாக இன்றைய காட்டிலும் நாளை கூடுதலாகவும், நாளை காட்டிலும் நாளை மறுநாள் கூடுதலாகவும், இப்படி படிப்படியாக 25ஆம் தேதி வரையிலும் மழை என்பது பதிவாகக்கூடும். நேற்றைய தினம் சுமார் 600 இடங்களுக்கு மேலே தமிழ்நாட்டில் மழை பதிவாக இருக்கிறது. காலை 6 மணியிலிருந்து நேற்று இரவு சுமார் 12 மணிக்குள்ளே நேற்றைய தினம் நிறைய இடங்களில் கனமழை. இந்த நிலையில் இன்றைய தினம் அந்த 700லிருந்து 900 இடங்கள் வரைக்கும் இன்றைய தினம் மழைப்பொழிவு இருப்பதற்கான பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. இன்றைய தினம் தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். நாளைய தினம் சுமார் 1000 முதல் 1200 இடங்களில் மழைப்பொழிவுகள் நாளைய தினம் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்குறோம். சுமார் ஆட்டோமேட்டிக் வெதர் ரெயின் காட்ச் வந்து வச்சிருக்கக்கூடிய இடங்கள் வந்து 1250 இடங்களுக்கு மேலே தமிழ்நாட்டில் வச்சுருக்காங்க. அதில் சுமார் 1200 இடங்களில் மழை பதிவாகும்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு அளவில் மழை இருக்கிறது அப்படின்ற மாதிரி அர்த்தம். நாளைய தினம் தமிழ்நாட்டில் எல்லா இடங்களும் நல்ல மழை பெய்யும். குறிப்பாக நிறைய இடங்களில் தண்ணீர் தேவை பூர்த்தியாகும், விவசாயிகளுக்கு தேவையான நீர் வந்து கிடைக்கும், மழை வந்து நன்றாக பொழியும். அதே போன்று சொல்லப்போனாக்க நம்மளுக்கு வருகின்ற 27ஆம் தேதிகளுக்கு பிறகு இலங்கை அருகே ஒரு புதிய காற்றுச்சுழற்சி ஒன்று உருவாகிறது. அந்தமான் அருகே ஒரு புதிய காற்றுச்சுழற்சி உருவாகிறது. அரபிக்கடல் அருகே ஒரு புதிய காற்றுச்சுழற்சி உருவாகிறது. குறிப்பாக இந்த 3 காற்றுச்சுழற்சிகளுமே குறிப்பாக 29ஆம் தேதி உருவாகிறது. இந்த 29ஆம் தேதி உருவாகக்கூடிய இந்த சுழற்சியானது 3 சுழற்சிகளுமே ஒன்றோடு ஒன்று ஒரு கனெக்டிவிட்டியை ஏற்படுத்தும். இதில் மிக தீவிரமான சுழற்சி அப்படின்றது இலங்கை அருகே நீடிக்கக்கூடிய சுழற்சியாக அமையப் போகிறது. இதன் காரணமாக தென் மாவட்டங்களில் 29, 30, 31 தேதியில் அடைமழையே பெய்யும். அந்த அளவிற்கு மிக தீவிரமான ஒரு சுழற்சியாக இலங்கையின் மீது இந்த சுழற்சி என்பது அமையும் என எதிர்பார்க்கலாம். இந்த சுழற்சியின் காரணமாக தென் மாவட்டங்களில் இயல்பை விட இந்த 29, 30 மற்றும் 31 தீபாவளி நாட்களில் மிக அதிகப்படியான நல்ல கனமழை, மிக கனமழை பெய்து கொண்டே இருக்கும். நிறைய இடங்களில் மழையினால் பாதிப்பு கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதனால் விவசாயிகள் தங்களுடைய பணிகளை திட்டமிட்டு செய்யுமாறு அறிவுறுத்துகிறேன். இன்னும் மானவரி பணிகளை தொடக்கலைன்னா நீங்கள் துடைக்கிறீங்க. மேக்ஸிமம் வந்து 29ஆம் தேதிக்கு மேலே தென் மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழைகள் ஏரிகள், குளங்கள், கம்மாய்கள், நீர்நிலைகளில் நிரப்பக்கூடிய அளவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே வட மாவட்டங்களுக்கு ஒரு தீவிரமான சுற்று பெய்து நிறைவடைந்து இருக்கிறது. தற்போது அடுத்த ஒரு தீவிரமான சுற்று தென் மாவட்டங்களில் பெய்ய இருக்கிறது. குறிப்பாக இந்த சுழற்சி 29ஆம் தேதி தென் மாவட்டங்களிடையே அமைந்து ஒரு 3லிருந்து 4 தினங்கள் தென் தமிழக பகுதிகளுக்கு கனமழை, மிக கனமழை கொடுக்கும் என எதிர்பார்க்கிறோம். அதே போன்று டெல்டா தமிழக மாவட்டங்களிலும் பரவலாக கன முதல் மிக கனமழையை 29ஆம் தேதிலிருந்து பெய்யக்கூடும். இந்த மழையெல்லாம் தொடர்ச்சியாக ஒரு பருவமழை, ரியல் நார்த் ஈஸ்ட் மான்சூன், அதாவது ஆண்டி கிளாக் வைஸ் சர்க்குலேஷன், வடகிழக்கு பருவமழை உள்ளே வந்து நாகப்பட்டினம், டெல்டா, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட எல்லா இடங்களிலுமே நல்ல மழையும், குறிப்பாக இன்னும் சொல்லணும்னா சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களிலும் விட்டு தினசரி அதிகாலை மற்றும் மாலை இரவு நள்ளிரவு நேரங்களில் மழை பெய்து கொண்டே இருக்கும். இப்போ வரைக்கும் நேற்று வரைக்கும் நிலவி வந்த ஆண்டி கிளாக் வைஸ் சர்க்குலேஷன் தற்போது வடமேற்கு வங்கக்கடலில் நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோடு நிலவி வருகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோடு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால அந்த சுழற்சி அதோடு இணைந்து நிலவி வருகிறது. இதன் காரணமாக இனிமேல் சென்னையில் மாலை இரவு நேரங்களிலும் நள்ளிரவு நேரங்களிலும் சென்னை புறநகர் பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய 4 தினங்களுக்கு பரவலாக மழையும், ஒட்டுமொத்த தமிழ்நாடு அளவில் அடுத்து வரக்கூடிய இந்த புயல் நகர்ந்தாலும் அங்கே இருந்தாலும் கரையை கடந்தாலும் தமிழ்நாட்டிற்கு பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு தினசரி பெய்து வரக்கூடிய மழைப்பொழிவு பெய்து கொண்டு தான் இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, தீவிரமாக பெய்து கொண்டு தான் இருக்கும். அதே போன்று இந்த மாதம் கரெக்டாக இந்த 29ஆம் தேதியிலேருந்து பெய்யக்கூடிய மழைப்பொழிவுகள் நிறைய இடங்களில் மழை ஒரு பருவமழை போன்று மிக தீவிரமான மழை,
அந்த அக்டோபர் 29 தீபாவளி விடுமுறை இருக்கிறது, அக்டோபர் 30 தீபாவளி விடுமுறை இருக்கிறது, அக்டோபர் 31 தீபாவளி விடுமுறை இருக்கிறது. ஆக இந்த தீபாவளி பண்டிகை 3 தினங்கள்லையுமே தமிழ்நாட்டில் இடைவிடாத மழை தென் மாவட்டங்கள் இருக்கிறது. இதனால் இந்த விவசாயிகள் மற்றும் தீபாவளி பண்டிகை இந்த வருஷம் வந்து தீபாவளியெல்லாம் தென் மாவட்டங்கள்லாம் கொஞ்சம் மழையினால் பாதிப்புகள் இருக்கும். பண்டிகை காலங்களில் மழை தொடர்ந்தும் பெய்யக்கூடிய வகையில் தென் தமிழக பகுதியில் மழை பொழிவு இருக்குது. அது மட்டும் தென் மாவட்டங்களில் மட்டும் கிடையாது, இப்போ அரபிக்கடலோட ஒரு இணைப்பு சுழற்சி ஒன்று இருக்கிறதுனால கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர் மற்றும் ஈரோடு, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் என ஒட்டுமொத்தமாக எல்லா இடங்களிலுமே மழை சும்மா வெளுத்து தான் வாங்க போகுதுங்க. எந்த இடங்களிலும் குறைவு என்கின்ற சொல்லுக்கும் இடமில்லை. எனக்கு எல்லா இடங்களிலுமே இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் இலங்கை சுழற்சி, அரபிக்கடல் சுழற்சி இதோடைய தன்மைகள் இருந்து கொண்டே இருக்க போகிறது. இதனால் இந்த குறிப்பிட்ட இந்த அக்டோபர் 29-30 தேதியிலே நிறைய இடங்களில் நீர்நிலைகள் நிரம்பிடும். இந்த வருஷம் ஒரு வருஷம் பொன்னான வருஷம். அதில் குறிப்பாக இந்த வருஷம் தீபாவளிக்கு வரக்கூடிய மழை மிகச்சிறப்பான மழை. இதெல்லாம் விட இதெல்லாம் ட்ரெய்லர் ஃபஸ்ட் லுக்கு கூட எடுத்துக்கூட முடியாது. இதுக்கு பிறகுதான் இந்த நவம்பர் டிசம்பர் 2 இருக்குது. இந்த 2 தமிழ்நாட்டை தொடர் மழை பொழிவுகள் காணப்பட போகிறது. இந்த வருடம் போன்று ஒரு வடகிழக்கு பருவமழை இவ்வளோ தொடர்ச்சியாக பெய்த வருடங்கள் கணக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா 2020 எடுத்துக்கொள்ளலாம். 2020 தான் தொடர்ந்து மழையாக பெய்து கொண்டே இருந்தது. குறிப்பாக டிசம்பரிலும் அந்த மழை தொடர்ந்தது. அதே மாதிரி 2021 அக்டோபர்லேருந்து நவம்பர் வரைக்கும் மழை அதிகமாக பெய்தது. டிசம்பரில் மழை சற்று ஓய்ந்து காணப்பட்டது. ஆனால் இந்த வருஷம் அக்டோபரிலும் மழை அதிகம், நவம்பரிலும் மழை அதிகம், டிசம்பரிலும் மழை அதிகமாக எல்லா இடங்களிலும் இப்போ வரைக்கும் பெய்யலை சார். இன்னும் வறண்ட வானிலை தான் இருக்குது, வெயில் தான் அதை அடித்து கொண்டு இருக்கிறது. அக்டோபரும் 27 வரைக்கும் காலை நேரத்தில் வெயில் இருக்கும். அக்டோபர் 28 பிறகு வெயில், காலை நேரம் வெயில் இருக்காது, மேகக்கூட்டங்கள் வந்து மழைப்பொழிவாக இருக்கும். தினசரி இனிமேல் இந்த அக்டோபர் 28 பிறகு அதிகாலையிலிருந்து எப்போ பார்த்தாலும் மழை பெய்து கொண்டு தான் இருக்கும். குறிப்பாக எல்லா இடங்களிலுமே இதில் ஆண்டி கிளாக் வைஸ் சர்க்குலேஷன் இருக்கிறதுனால டெல்டா மாவட்டங்களே அதே சூழ்நிலை தான். தென் மாவட்டங்களாக கேட்கவே வேண்டாம், வானம் மூடிடும், மூடி அப்படியே பெய்து ஒன்றமே இருக்கும் மழை அக்டோபர் 29-30-31 தேதிகள்லாம். அதே போன்று வந்து இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த சுழற்சியோட தீவிர அமைப்புகள் தொடர்ந்து நவம்பர் முதல் வாரம் வரைக்கும் ஒரே இடத்துல நிலைபெறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுது. அப்படி இருக்கிறதுனால சர்வசாதாரணமாக இது விலகுவதற்கும் வாய்ப்புகள் இல்லை. அதனால் தொடர்ந்து மழை 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 இந்த நாட்களில் மழையாகவே இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதனால் விவசாயிகள் திட்டமிட்ட வேளாண்மை பணிகளை பண்ணுங்க. எந்த மாவட்டத்தையும் நம்ம குறிப்பிட்டு குறைவா இருக்குன்னு சொல்லவே முடியாது. எல்லா இடங்களிலுமே மழை அதிகமா இருக்கு. கிருஷ்ணகிரி, திருப்பத்தூரிலிருந்து தூத்துக்குடி, ராமநாதபுரம் வரைக்கும் எல்லா இடங்களிலும், அதில் உங்க ஊர் மடங்கும், உங்கள் பகுதி மடங்கும், உங்கள் இடங்களிலும் அதீத கனமழை இருக்கு அப்படின்றத நீங்க புரிந்து கொள்ளலாம். சரி, இந்த சிஸ்டம் ஆந்திரா கிட்ட போகுதுன்றாங்க, ஒடிசா கிட்ட போகுதுன்றாங்க, இதை பற்றின உங்களுடைய கணிப்புகள் என்னன்னா, நான் இன்னும் ஒரு விஷயத்துல நான் உறுதியா இருக்கிறேன். சிஸ்டம் கடற்கரையை நோக்கி நகர்ந்தாலும் அது கரையை கடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. தொடர்ச்சியாக வங்கக்கடலில் நிலை பெற்று வட மாவட்டங்களை நோக்கியோ அல்லது நெல்லூர் இடைப்பட்ட பகுதியை நோக்கி தான் வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுது. இன்னும் ஒரு அடுத்த 24 மணி நேரத்தில் உறுதியாக என்ன நிலவரம் அப்படின்றது தெரிய வரும். நீ அதை எதிர்பார்க்கலாம். அதோடய இன்னும் இப்போ தான் தாழ்வு பகுதியாக இருக்குது. ஸோ அதோடைய நகர்வை பொறுத்தான் தீர்மானிக்கப்பட போகுது. அதை பார்க்கலாம். பார்த்த பிறகு உங்களுக்கே புரியும் அது எப்படி போக போகிறது. நம்ம வானிலிருக்கே கிட்டத்தட்ட 5-6 தினங்களாக இதை சொல்லிட்டு வரோம். ஸோ பார்ப்போம், இன்றைக்கி நாளைக்குள்ளே தெரிஞ்சிடும். நன்றி, வணக்கம்.